ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வீல்ஸ் அண்ட் ஹீல்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லிங்க். ஸோ இந்த ஆப் மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓப்பன் ஆகுது இல்லையா, இதுதான் வந்து ப்ளூ லிங்க் ஆப்பு. ஸோ நான் என்ன கார் வச்சுருக்கேன்னு மேலே காட்டிடும், i20. அண்ட் அது வந்து இப்போ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, ஸோ அது வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு காட்டுது. இப்போ இருக்க பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும், 144 கிலோமீட்டர். ரிமோட், ஸோ ரிமோட்னால நமக்கு என்னென்னு தெரியும், அது மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். லாக்கு, ஸ்டார்ட் இன்ஜின், அன்லாக்கு, ஸ்டாப் இன்ஜின், அது போக லைட் ஹார்ன். ஸோ இதெல்லாமே நம்ம இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மீட்டர்ஸ் இருக்கணும், காரை விட்டு நம்ம 10 மீட்டர்ஸ் தள்ளியிருக்கணும். எத்தனை டிகிரி செல்சியஸ் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் இன்ஜின் ஒன்று இருக்குல்ல மேலே, ஸோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி இங்கே எவ்வளோ கிளைமேட் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ காருக்குள்ளே அதே கிளைமேட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ டியூரேஷன் செட் பண்ணுங்கிறது தான் கீழே டியூரேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், மினிமம் 2 மினிட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், டோர்லாம் லாக்கில் இருக்கும், இன்ஜின் மட்டும் ரன்னில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸோ அதே மாதிரி ரேஞ்சு, இன்ஜின் வந்து ஆஃபில் இருக்குதுன்னு காட்டுது, டோர்ஸ் எல்லாம் லாக்கில் இருக்குதுன்னு காட்டுது, கிளைமேட் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஆஃபில் இருக்குது. ஸோ அது போக வெஹிக்கிள் ஹெல்த் ரிப்போர்ட்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் வெஹிக்கிளோட ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது கீழே போட்டிருக்காங்க பாருங்க, ஏர் கிளீனர், கேபின் ஏர் ஃபில்டர், இன்ஜின் கூலண்ட்டு எல்லாமே இருக்குங்க இதில், ஆயில் ஃபில்ட்ரு, டயரு எல்லாமே. வீல் அலைன்மெண்ட் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் சூப்பர். இது இன்னொரு கூலான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்திருக்கிறது தான் மேப். ஸோ லைவ் லொக்கேஷன் உங்களுக்கு இங்கே காட்டிகிட்டே இருக்கும், உங்கள் கார் எங்கே இருக்கோ அது எல்லாமே லைவாக காட்டும். அண்ட் இதில் இன்னொரு ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது என்னென்னா ஹோமில் கீழே வந்தீங்கன்னா மை ட்ரிப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா சண்டே டேட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் நம்ம வந்து சண்டே இந்த டைமில் இந்த ரூட்டில் போயிருக்கோம் அப்படின்னு அழகாக காட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சரு. இன்னொரு முக்கியமான விஷயம், சண்டே கொடைக்கானல் போனதெல்லாம் நான் காட்டிட்டேன் இல்லையா, அதே மாதிரி கொடைக்கானல் என்னெல்லாம் பண்ணோங்கிறத காட்டுறதுக்கு வீடியோ கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நாங்கள் வீடியோ போட்டோடனே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அலர்ட் சர்வீஸ். ஸோ அலர்ட் சர்வீஸில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பீட் லிமிட்டு இல்லை ஒரு லொக்கேஷன் ஒரு இவ்வளோதான் ரேஞ்ச் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தான் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐடல் டைமும் இருக்குது. ஸோ ஐடல் டைம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை மினிட்ஸ் வந்து நம்ம கார் வந்து இன்ஜின் ஆன் பண்ணி ஐடலாக ஒரே இடத்துல நிற்கலாம் அப்படிங்கிறது. இப்போ என் கார் நான் வேறு யார்ட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னா அவங்க கொண்டு போயிட்டு சும்மா ஏசி போட்டு வண்டி ஆன் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட் வந்துடும், உங்கள் கார் இப்படி நிற்கிது அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணலாம், யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஏன் அங்கே நிற்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க மிரண்டுருவாங்க. ஸோ அது போக ஜியோ ஃபென்ஸுங்கிறது தான் அந்த லொக்கேஷன். ஸோ அது எப்படி அப்படின்னா நான் வந்து இப்போ ஆன் கொடுத்துட்டேன், இப்போ மோர் போனேன் அப்படின்னா இந்த ஜியோ ஃபென்ஸ் காட்டுதா, ஸோ சூஸ் த சென்டர் லொக்கேஷன் ஆஃப் ஜியோ ஃபென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு லொக்கேஷனோ நான் அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரை தாண்டி கார் போனால் உங்களுக்கு வந்து அலர்ட் வரணும் அப்படின்னு கேட்குது, ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுக்கிறேன். நான் இதுக்கு வந்து வெளில போனால் டேஞ்சர்ஸ்னு வச்சு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அதை சுற்றி ஒரு பச்சை கலரில் வந்திருக்கா. ஸோ இதுதான் வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ், இதை தாண்டி கார் போச்சு அப்படின்னா என் ஃபோனுக்கு அலர்ட்டாக வந்துடும். கடைசியாக வந்து மேலே ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கா, ஸோ இது என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், காரை வந்து ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டு நான் வெளியே இறங்கி போயிட்டேன், டோர் லாக் பண்ணாமல் மறந்துட்டேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அலாம் மெசேஜ் வந்துச்சு, அது என்னென்னா த டோர் வாஸ் நாட் லாக்டு அப்படின்னு. சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் ஓவர்லோடாக இருக்குது இந்த ப்ளூ லிங்க் ஆப்பில். இதே மாதிரி புது புது ஃபீச்சர்ஸை பற்றி பேச நான் ரெடி, பார்க்க நீங்கள் ரெடினா ஃபாலோ பண்ணுங்கள். பை.